ஹலோ எவ்ரி ஒன், ஐ எம் ராஜ். வெல்கம் டு மை சேனல். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிங்டம் பிளான்ட்டு அண்ட் கிங்டம் அனிமாலியா பார்த்தோன்னா பேசிக் விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அண்ட் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் அண்ட் வைரியாய்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வைரஸை ஏன் இந்த கிங்டத்தில் வந்து இன்க்ளூட் பண்ணல? இப்போ ஃபைவ் கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த அஞ்சு கிங்டம் நான் முன்னாடியே சொன்னேன், ஃபைவ் கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னேன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா லிவிங் ஆர்கானிசத்தையும் இந்த அஞ்சு கிங்டத்துக்கு கீழே வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னேன். பட் இந்த வைரஸை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு கிங்டத்தில் எந்த ஒரு கிங்டத்துலையுமே வைக்கல. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்டிஸ்ட் வந்து இந்த வைரஸ் அப்படின்றத வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்பினாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வைரஸை எந்த ஒரு கிங்டத்துக்கு கீழேயும் வந்து கொண்டு வரல. சரி, சயின்டிஸ்ட் வந்து எதை வச்சு முடிவு பண்ணாங்க இந்த வைரஸ் எல்லாமே வந்து லிவிங் ஆர்கானிசம் இல்லை அப்படின்றத நம்ம வந்து கடைசியாக பார்க்கலாம். தென் அதுக்கு முன்னாடி வைரஸை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஒரு வைரஸ் எடுத்தோம் அப்படின்னா அதோடைய ஸ்ட்ரக்சரை பார்த்தோம் அப்படின்னா அது இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் அதோடைய அவுட்டர் கவர், அதை நம்ம வந்து கேப்சீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் இருக்கு இல்லையா, அவுட்டர் கவரிங். இதை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேப்சீட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேப்சீட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் சப்யூனிட்டால் ஆயிருக்கும். நிறைய ப்ரோட்டீன் சப்யூனிட், நிறைய சப்யூனிட்ஸ் வந்து சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு கேப்சீட்டை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த ப்ரோட்டீன் சப்யூனிட்டுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கேப்சோமியர். ஓகேங்களா? அப்போ கேப்சீட் அப்படின்றது ப்ரோட்டீன் சப்யூனிட்டால் ஆயிருக்கும், அதாவது கேப்சோமியரால் ஆயிருக்கும் அப்படின்றத வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கேப்சீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ இல்லைன்னா ஆர்என்ஏ இருக்கும். பொதுவாக வைரஸ் அப்படின்னால அந்த இடத்துல ஆர்என்ஏ தான் இருக்கும் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வைரஸ் அப்படின்ற அந்த பேரை முத முத யார் வச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவனோஸ்கை அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா முத முத வைரஸ் அப்படின்ற அந்த பேரை வைக்கிறாரு. ஸோ எப்படி வைக்கிறாரு அப்படின்றத நான் உங்களுக்கு முன்னாடி சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ வைரஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா பாய்சன் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா பாய்சன் எடுத்துக்கிச்சு அப்படின்னா அது வந்து இறந்துடும், கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி தான் இந்த வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் ஆர்கானிசத்துக்குள்ளே போச்சு அப்படின்னா அதை வந்து சாவடிச்சிடும். ஓகேங்களா? பாய்சன் மாதிரி வந்து இருக்கும். ஸோ பாய்சன் மாதிரி அந்த லிவிங் ஆர்கானிசத்தையே வந்து சாவடிச்சிருது. அதனால தான் அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வச்சாராம். ஓகேங்களா? அண்ட் இந்த வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ளிகேட் பேரசைட். இதுக்கு முன்னாடி நான் வந்து சிம்பயாசிஸ் நடத்தும்போது சொல்லியிருந்தேன், ஆப்ளிகேட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்ளிகேட் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு லிவிங் ஆர்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து இருக்கும். ஒரு லிவிங் ஆர்கானிசம் இல்லை அப்படின்னா இன்னொரு லிவிங் ஆர்கானிசத்தால் இருக்க முடியாது. ஸோ அந்த இடத்துல நான் சிம்பயாசிஸை பற்றி சொல்லியிருந்தேன். அப்போ சிம்பயாசிஸ் அப்படின்னா இந்த லிவிங் ஆர்கானிசம் இருக்கிறதால இதுக்கு பெனிஃபிட், இது இருக்கிறதால இதுக்கு பெனிஃபிட்டு. பட் ஆப்ளிகேட் பேரசைட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு லிவிங் ஆர்கானிசம் ஒன்றா தான் இருக்கும். பட் ஒரு லிவிங் ஆர்கானிசத்துக்கு மட்டும்தான் பெனிஃபிட்டு, இன்னொரு லிவிங் ஆர்கானிசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இன்னொரு லிவிங் ஆர்கானிசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது நோயை உண்டு பண்ணக்கூடியது. ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த ஒரு ஹோஸ்ட் இல்லைனாலும் அந்த இடத்துல வைரஸ் வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று இருக்காது. பட் இந்த மாதிரி ரெண்டும் ஒன்றா இருக்கிறதால ஒரு லிவிங் ஆர்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுது, நோயினால் பாதிக்கப்படுது. ஸோ அதை தான் நம்ம வந்து ஆப்ளிகேட் பேரசைட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வைரஸை சப்போஸ் இந்த வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் ஆர்கானிசத்தை வந்து அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்குள்ளே நிறைய மல்டிப்ளை ஆகி அந்த லிவிங் ஆர்கானிசத்தை வந்து பார்த்தீங்கன்னா சாவடிச்சிடும். ஸோ இதான் வந்து பேசிக்கான வைரஸை பார்த்தீங்கன்னா விஷயங்கள். ஓகே, அண்ட் நம்ம நெக்ஸ்ட்டு வைரஸை எதனால் நான் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னா, ஸோ அதோடைய பேசிக் யூனிட் என்ன? பேசிக் யூனிட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் செல், கரெக்டுங்களா? அதாவது ஒரு உயிரினத்தோட அடிப்படை அழகு வந்து நம்ம செல் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். இந்த செல்லுக்கும் வைரஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்கும். வைரஸ் அப்படின்றது செல்லால் ஆனது கிடையாது. ஸோ அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாக்டீரியா எடுத்தோம் அப்படின்னா பாக்டீரியா செல்லால் ஆயிருக்கும். ஒரு ஃபஞ்சை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது செல்லால் தான் இருக்கும். பட் இந்த வைரஸ் அப்படின்றது செல்லால் ஆனது கிடையாது. செல்லுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நம்ம லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னா செல்லால் ஆனது தான் நம்ம வந்து லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். வைரஸ் வந்து செல்லால் ஆனது கிடையாது, அதனால இதை வந்து நான் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ அதோடைய பண்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதோடைய ஸ்ட்ரக்சரை பார்த்தோம் அப்படின்னா நம்மளே சொன்னேன் கேப்சீட் இருக்கும். கேப்சீட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ இல்லை ஆர்என்ஏ இருக்கும். பொதுவாக வைரஸ்னால அந்த இடத்துல ஆர்என்ஏ தான் இருக்கும். பட் செல் எடுத்தோம் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு வந்து செல் மெம்பரேன் இருக்கும், அதுக்குள்ளே சைட்டோபிளாசம் இருக்கும், அண்ட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் இருக்கும், செல் ஆர்கனல்ஸ் இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா செல் மெம்பரேன், சைட்டோபிளாசம், செல் ஆர்கனல்ஸ், நியூக்ளியஸ். இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் வந்து செல்லில் இருக்கும் பட் வைரஸில் கிடையாது. நெக்ஸ்ட்டு ரீப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
இந்த செல் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஏசெக்ஷுவல் அர்செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக ஒரு செல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக மாறும். ஸோ இதெல்லாம் நம்ம ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்லேயே வந்து தெளிவாக பார்த்துட்டோம், கரெக்டுங்களா? இண்டிபெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் செல் லிவிங் ஆர்கானிசமும் இருக்குது. ஸோ அது ஒரு செல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிஞ்சு போயிடும். பட் வைரஸ் அப்படின்றது இப்போ சப்போஸ் ஒரு லிவிங் ஆர்கானிசத்துக்குள்ளே போனால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ளிகேஷன் ஆகும், வெளியில் இருந்தது அப்படின்னா ரெப்ளிகேஷன் நடக்காது. ஸோ அது வந்து ரீப்ரொடக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வித்தியாசமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் கோட். இந்த ஜெனட்டிக் கோட் அப்படின்றது வைரஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவும் இருக்கலாம், ஆர்என்ஏவும் இருக்கலாம். ஆனால் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கிறது டிஎன்ஏ. நெக்ஸ்ட் இதோட க்ரோத்தை பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. பட் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் பார்த்தோம் அப்படின்னா அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், நிறைய ஆர்கனல்ஸ் வரும், கீழே விழுந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஆர்கனல்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் வந்து மல்டி செல்லுலார் ஆர்கானிசத்தில் நம்ம பார்க்கலாம். பட் இதோட எனர்ஜி யூஸ் பார்த்தோம் அப்படின்னா வைரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த எனர்ஜியும் கிடையாது, எந்த எனர்ஜி யூஸ் பண்ணிக்கிறதில்ல, சாரி எந்த ஒரு எனர்ஜி யூஸ் பண்ணிக்கிறது கிடையாது. பட் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து யூஸ் பண்ணிக்கும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி தேவைப்படும், நகரத்துக்கு எனர்ஜி தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ரீப்ரொடக்ஷனுக்கு எனர்ஜி தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து எனர்ஜி தேவை. அண்ட் நெக்ஸ்ட் என்வரான்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாது, பட் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணும், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் வந்து நான் லிவிங் அப்படின்னு சொல்கிறதுக்கான முக்கியமான ரீசன்ஸ். ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருக்குது, ரீப்ரொடக்ஷன் வேறு மாதிரி இருக்குது, க்ரோத்து கிடையாது, எனர்ஜி யூஸ் பண்ணுறது கிடையாது, என்வரான்மெண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது கிடையாது. இதனால் இதை வந்து நம்ம ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் லிவிங் கேட்டகரியில் வந்து சேர்த்துட்டு அந்த ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் இதை வந்து ஆட் பண்ணலை, ஓகே? அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வைரஸோட கிளாஸிஃபிகேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதாவது பேஸ்ட் ஆன் த ஹோஸ்ட் ரேஞ்ச், எந்த ஹோஸ்ட்டில் இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நம்ம அதோடைய கிளாஸிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். நிறைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது, பட் நம்ம பார்க்க போகிறது எந்த ஹோஸ்ட்டில் இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டைப்பாக பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் வைரஸ். அனிமல் வைரஸ் அப்படின்றது அனிமல் செல்ஸை வந்து இன்ஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து அனிமல் வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் இன்ஃப்ளூயன்சா வைரஸ், ரேபிஸ் வைரஸ் அண்ட் போலியோ வைரஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக அனிமல் செல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ட் பண்ணக்கூடியது, அதனால இதை நம்ம வந்து அனிமல் வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பிளான்ட் வைரஸ். பிளான்ட் வைரஸ் அப்படின்றது பிளான்ட் செல்ஸை வந்து இன்ஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா அதை நம்ம பிளான்ட் வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ வைரஸ், டொபோக்கோ வைரஸ், பீட்டெல்லோ வைரஸ் இதெல்லாம் வந்து பிளான்ட் வைரஸ். நெக்ஸ்ட் வந்து பாக்டீரியோ பேஜ், அதாவது பாக்டீரியோ பேஜ் அப்படி இல்லைனா பாக்டீரியோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக பாக்டீரியாவை வந்து இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸை வந்து நம்ம பாக்டீரியோ பேஜ் அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டுங்களா? டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ வைரஸ், லாம்டா பேஜ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியோ பேஜுக்கான எக்ஸாம்பிள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இன்செக்ட் வைரஸ். இன்செக்ட் வைரஸ் அப்படின்றது இன்செக்டை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இன்செக்ட் வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்செக்ட் வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அக்ரிகல்ச்சரில். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. எந்த இன்செக்டும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த இன்செக்ட் வைரஸை வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் அக்ரிகல்ச்சரில் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்டை, அதாவது எந்த ஒரு கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணாமல் பயாலஜிக்கல் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி இன்செக்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து பயோ கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில் வைரஸை வச்சு இன்செக்டை வந்து கில் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து பயோ கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம், பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட். ஸோ இன்செக்ட் வைரஸ்க்கான ஒரு சில எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கோ வைரஸ் அண்ட் என்டமோஃபாக்ஸ் வைரஸ் இதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்செக்ட் அதோடைய எந்த ஹோஸ்டில் இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வைராய்ட்ஸ். வைராய்ட்ஸ் அப்படின்றது லைக் வைரஸ் மாதிரியாக இருக்கக்கூடியது தான் நம்ம வந்து வைராய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வைரஸ்க்கு என்னென்னலாம் பார்த்தோம், ரீப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே போனவா ரீப்ரொடக்ஷன் நடக்கும், இதுலேயும் அதே மாதிரி தான் வந்து நடக்கும். அதே மாதிரி என்வரான்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாது, இந்த வைராய்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி வைரஸ்க்கான ஒரு சில கேரக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைராய்ட்ஸுக்கும் வந்து இருக்கும். பட் இந்த வைராய்ட்ஸுக்கும் அண்ட் வைரஸுக்கும் என்ன ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோட்டீன் கோட். இந்த வைராய்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் கோட் இருக்காது. நம்ம முன்னாடி சொன்ன மேலே ஒரு ப்ரோட்டீன் கோட் இருக்கும், அந்த ப்ரோட்டீன் கோடு வந்து பார்த்தீங்கன்னா கேப்சிட் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த மாதிரியான ப்ரோட்டீன் கோட் வந்து இந்த வைராய்ட்ஸில் வந்து இருக்காது. ஸோ இதுதான் வைரஸுக்கும் வைராய்ட்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். அண்ட் வைரஸை விட வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சின்னது அப்படின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பாக்டீரியா இருக்குது, பாக்டீரியா எல்லாமே மொனிராக்குள்ளே சேர்ந்தது. இந்த பாக்டீரியாவோட சின்னது தான் வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ், இந்த வைரஸை விட ரொம்ப சின்னது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைராய்ட்ஸ். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதை மொதல் மொதல் கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைனர் அப்படின்றவர் 1971 ஃபர்ஸ்ட் டைம் இந்த வைராய்ட்ஸை வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ளிகேட் பேரசைட் அண்ட் டிசீஸை வந்து காஸ் பண்ணக்கூடியது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸ். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா வைராய்ட்ஸ் தான் வந்து
காஸ் பண்ணுது. ஸோ இதான் வந்து வைராய்ட்ஸை பற்றின பேசிக் விஷயம். வைரஸ் அண்ட் வைராய்ட்ஸ் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், என்ன கேரக்டர்ஸ்? ஸோ வைரஸ்க்கு உண்டான கேரக்டர்லாம் இங்கே இருக்கும், பட் ஒரே விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரோட்டீன் கோட், இந்த கேப்சிட் அப்படின்ற அந்த ப்ரோட்டீன் கோட் வந்து வைராய்ட்ஸில் இருக்காது, பட் வைரஸில் வந்து இந்த ப்ரோட்டீன் கோடு வந்து இருக்கும். ஸோ இதான் ரெண்டுத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் நம்ம அடுத்த ஒரு நாள் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ், பாய்.